மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்தவர் 35 வயதான சக்திவேல். பிரபல ரவுடியான இவர் மீது பல்வேறு கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சில மாதங்கள் முன்பு திண்டுக்கல்லில் ஒருவரை வெட்டி கொலை செய்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான இவர் மதுரை மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். வியாழக்கிழமை மாலை மத்திய சிறைச்சாலையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த சக்திவேல் இருசக்கர வாகனத்தில் சோழவந்தானிலிருந்து திருமங்கலம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது மேலக்கால் என்ற இடத்தில் சென்றபோது காரில் வந்த கும்பல் அவரது இருசக்கர வாகனத்தை இடித்து கீழே தள்ளியுள்ளது. பின்னர் கண் இமைக்கும் நேரத்தில் அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற காடுபட்டி போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சக்திவேல் மீது பல்வேறு கொலை வழக்குகள் உள்ள நிலையில் பழிக்கு பழியாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றனர். மேலும் சம்பவ இடத்தில் மதுரை மாவட்ட எஸ்பி சிவபிரசாத் நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காடுபட்டி போலீசார் தனிப்படைகள் அமைத்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர். சிறையிலிருந்து வெளிவந்த சில மணி நேரத்தில் ரவுடி கொலை செய்யப்பட்ட சம்பவம் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.